விவசாயிகளில் மிக பெரும்பான்மையினோர் இந்தியாவிலேயே நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதில் அதிகமாக இருக்கிறது மகாராஷ்டிரா. அந்த மகாராஷ்டிராவில் அதிகமாக இருக்கிறது இந்த மராத்தா சமூகத்தை சேர்ந்தவர்கள். ரிசர்வேஷனில் எதிர்நிலை எடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட, சிபிஐ சிபிஎம் கூட அவர்களை இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அந்த இந்த மூன்றினுடைய சாராம்சம் என்னன்னா, அது யார் ஒரு பின்தங்கிய வகுப்பினர் என்பதை தீர்மானிக்கும் உரிமையை மாநிலங்களில் இருந்து மத்திய அரசுக்கு மட்டுமே என்பதாக ஆக்கிவிட்டது. இதுதான் அடிப்படை. இந்த அரசமைப்பு சட்டத்தின் விளைவாக மாநிலங்களுக்கான உரிமை காலியாகி போச்சு. 100 ஐஏஎஸ் ஆபீசர் இருந்தா மராத்தா சமூகத்தில் 5 பேர் இருந்தா அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷனா? அதுக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லுது, அரசமைப்பு சட்டம் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனை கொடுக்கல. இங்கே ஒரு சாதிய ஆட்சி நடைபெறுமே தவிர ஜனநாயக ஆட்சி நடைபெறாது என்கிறார். நான் சொல்கிறேன், 50% என்று இவர்கள் சொல்வதன் மூலமாக மேல் சாதியின் ஆட்சி தான் இப்போது இங்கே நடைபெறுகிறது. அந்த சமூகத்தை பின்தங்கிய சமூகம் இல்லை என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சாதிய அம்சங்களையும் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் மொத்தம் 34 நீதிபதிகள், 7 பேர் ஓய்வு பெற்றுட்டாங்க, 27 பேர் இருக்காங்க. 27 பேரில் ஒருவர் கூட பின்தங்கிய வகுப்பினர் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய பிஜேபியும் மோடியை கூட நான் ஒத்துக்கொள்ளலாம், உச்ச நீதிமன்றத்தை வந்து என்னால் ஏற்றுக்கொள்வது மிக சிரமமாக இருக்கிறது. ஏனென்றால் இப்போ தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீடுக்கு பிரச்சனை வராம இருக்கணும்னா என்ன செய்யணும்? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் நீதியரசர் மதிப்பிற்குரிய திரு அரி பரந்தாமன் அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் ஐயா, மகிழ்ச்சி. சமீபத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு ஒன்று வந்துச்சுங்க ஐயா, அதை நீங்க கண்டிப்பா கவனிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதை குறித்தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். மராத்தா சமூகத்தினருக்கான அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது வந்து வெறும் மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்தது அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கப்பட்டுச்சு. ஆனா நேற்று வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய முக்கியமான கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர் திராவிட முன்னேற்ற கழகம், அஇஅதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு பல பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது வந்து தமிழ்நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வண்ணம் நீங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு திமுக அரசிற்கு வந்து ஒரு ஆலோசனையை கொடுத்துருக்காங்க, ஒரு அறிவுரையை கொடுத்துருக்காங்க. இந்த பதற்றம் தேவைதானா? மகாராஷ்டிரா மாநிலத்துல இந்த மராத்தா சமூகத்தினருக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டது குறித்தான உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார்? நமக்கு நேரடியான பாதிப்பை அந்த தீர்ப்பு உண்டாக்கும்னு என் கருத்து சார். மிக உறுதியாக நான் நம்புறேன். நான் அந்த தீர்ப்பை முழுவதுமாக 569 பக்கம் என்று நினைக்கிறேன், அதை படித்து விட்டேன். அதனால நான் உறுதியா சொல்ல முடியும். அது வந்து ஒரு எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய பின்தங்கிய வகுப்பினர், பிற்பட்டோருக்கு, பிசி அல்லது ஓபிசி இன்னும் சொல்றக்கூடியவங்க, மோஸ்ட் பேக்வர்ட், இவங்க இந்த பிரிவினருக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும் என்பது என்னுடைய கருத்து ஐயா. சரி சார், இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, நான் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்தே நானும் ஒரு சில கேள்விகளை கேட்கணும்னு நினைக்கிறேன். மகாராஷ்டிரால 50 விழுக்காட்டுக்கும் கூடுதலாக இடஒதுக்கீடு வழங்குவதற்கு என்ன தேவை இருக்கிறது, என்ன காரணம், ஸ்பெஷல் ரீசன்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தினுடைய அரசியல் சட்ட அமர்வு கேள்வி கேட்கிறாங்க. இதற்கான சரியான பதில் இருக்கா? அதாவது இப்போ அரசமைப்பு சட்டத்துல எந்த விதமான உச்சவரம்பும் நிர்ணயிக்கப்படல, சீலிங் எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை. ஆனால் உச்ச நீதிமன்றம் 1963 ஆண்டிலேயே இந்த உச்சவரம்பை நிர்ணயித்து விட்டது, 50% என்பது. அதை ஒட்டி பல்வேறு வழக்குகளில் இது இருந்தது. இடையிலே வந்து அப்போதைக்கு அப்போது, குறிப்பாக 1975 வந்து இதை சரியில்லை என்ற ஒரு தீர்ப்பு வந்தது. அது ஆனால் எல்லாத்தையும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் மண்டல் தீர்ப்பு. அது ஏனென்றால் பெரிய அமர்வு, 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு.
அதில் வந்து 50% சீலிங் என்பது பண்ணிட்டு, அதில் ஏன்னா நான் சொன்ன 1975 இருக்குல்ல, 75 இருந்த அந்த அமர்வு, குறிப்பாக ஃபசல் அலி அவர்களுடைய தீர்ப்பு அது, அதில் கிருஷ்ணா ஏறும் அதில் அங்கம் வகிக்கிறார். அந்த தீர்ப்பிலே அவர்கள் 50 மேற்கொண்டு இருக்கலாம் என்றார்கள். அடுத்து 84 வந்த 84 நினைக்கிறேன் ஜஸ்டிஸ் சின்னப்ப ரெட்டியோட அமர்வினுடைய தீர்ப்பும் 50 அதெல்லாம் ஒன்றும் ஹோலி அதெல்லாம் கிடையாது, அதை தாண்டலாம் அப்படின்ட்டு தீர்ப்புகள் இருக்கு. எனவே அந்த பிரச்சனையை வந்து 9 நீதிபதிகள் அமர்வு வந்து 50 தான் விதி என்றும், அதை மீற வேண்டும் என்றால் ஸ்பெஷல் எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்சஸ் பிரத்யேகமான காரணங்கள் இருக்கணும் அப்படின்னும் அதில் சொல்லியிருக்காங்க. அப்போ ரொம்ப அது அந்த டெஸ்ட் இருக்கு பாருங்க, அந்த டெஸ்ட்டை வந்து சுப்ரீம் கோர்ட்டை நம்ம திருப்திப்படுத்த முடியுமான்றது மிக சந்தேகத்துக்குள்ளது, அந்த அப்படி இருக்கணும் அப்படின்றது. எனவே இந்த அதில் வந்து 9 பேரில் 7 பேர் வந்து 50% என்றத விதி என்பதை சொன்னாங்க. 2 பேர் தான், ஒருவர் தமிழ்நாட்டிலிருந்து போன ரத்னவேல் பாண்டியன் அவர்களும், இரண்டாவது பிபி சவாந்த். பீமா குர்கான் வழக்கிலே வந்து நமக்கு அந்த அவங்களோட தோளோடு தோல் நின்ற உச்ச நீதிமன்ற சமீபத்தில் மறைந்தார் அவர், ரத்னபாண்டியன் அவரும் மறைந்து விட்டார். இவர்கள் இருவரும் தான் 50% மேல இருக்கலாம் என்று அந்த மண்டல் தீர்ப்பிலே சொன்னார்கள். அதனால 7 பேர் சொன்னதுதான் தீர்ப்பு, மெஜாரிட்டி சொல்றதுதான் தீர்ப்பு. எனவே இப்படி ஒரு சூழல் நிலவுகிறது. அதுல என்ன இப்போதுன்னா, இதுல குறிப்பாக இந்த மராத்தா வழக்குல இது வந்து 2014 இந்த மரத்தாவுக்காக கொடுக்கப்படுது, முதல் ஒதுக்கீடு 2014 கொடுக்கப்படுகிறது. பிஜேபி அரசாங்கம் தான் கொடுக்கிறது, பட்னாவிஸ் அரசாங்கம் தான் கொடுக்கிறது. அதை கொடுத்த உடனே அதை உயர் நீதிமன்றத்துக்கு உடனடியாக தடை வாங்கப்படுகிறது. ஆனால் அப்போது பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் கிட்ட எந்த ரிப்போர்ட்டும் வாங்கல. அதுக்கு இடையில இவங்க ஜஸ்டிஸ் கெய்க்வாட் அப்படின்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அவங்க மூலமாக அவங்க அங்க மகாராஷ்டிராவினுடைய அந்த அரசினுடைய பேக்வார்ட் கிளாஸ் கமிஷன் வந்து இதை பற்றி ஆய்வு பண்ண சொல்லி அறிக்கை கொடுக்க சொல்கிறாங்க. அது ஆய்வு செய்து அது அறிக்கை கொடுத்தது. அந்த அறிக்கையில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மராத்தா சமூகம், மராத்தா என்பது மராட்டியர்கள், என்ன கேட்டால் வீர சிவாஜி நம்ம சொல்கிறோமே சிவாஜியினுடைய சமூகம், அது வந்து அநேகமாக கிட்டத்தட்ட மிக பெரும்பான்மை கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாய சமூகம், விவசாயமும் விவசாய கூலிகள் ரெண்டுமாக இருக்கக்கூடிய சமூகம். அந்த சமூகத்துக்கு தொடர்ந்து அவர்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டே வந்தார்கள். அந்த அந்த கெய்க்வாட் அறிக்கையின் அடிப்படையில் குறிப்பாக சமீபத்தில் நடந்த குறிப்பாக இன்னைக்கு விவசாயம் வந்து மிக மிக நலிந்த தொழிலாக ஆனதை ஒட்டியும் அந்த விவசாயிகளில் மிக பெரும்பான்மையினோர் இந்தியாவிலேயே நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அதில் அதிகமாக இருக்கிறது மகாராஷ்டிரா, அந்த மகாராஷ்டிராவில் அதிகமாக இருக்கிறது இந்த மராத்தா சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதையெல்லாம் கணக்கில் கொண்டும் உயர் பதவிகளில் அவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பதவிகள், அதே மாதிரி பேராசிரியர்கள் இணை பேராசிரியர்கள் போன்ற பதவிகள், அதுக்கெல்லாம் வந்து இவர்கள் உரிய எண்ணிக்கையில் அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் உரிய எண்ணிக்கையில் இல்லை என்று அவர்கள் சொன்னதின் அடிப்படையில், ஆனால் இதுவரையில் அவர்கள் பின்தங்கிய வகுப்பாக இல்லை என்பதுதான் அந்த சமூகம் இதுவரையில் தூங்கியதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். 70 அவர்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்படவில்லை அவர்களுக்கு. ஆனால் இதுவரையில் இதுக்கு இருந்த 2 நேஷனல் கமிஷன் இருக்கு பாருங்க, ஒன்று காக்கா கலேக்கர் கமிஷன் என்று நேரு காலத்திலே அமைக்கப்பட்டது, அது அவங்களுக்கு வரல, அது அவருக்கும் அறிக்கை கொடுத்தாங்க, அதனால தான் பின்னாடி மண்டல் கமிஷன் உருவாக்கப்பட்டது. அந்த ரெண்டுமே வந்து இதை வந்து பேக்வர்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இதுக்கு முன்னால் 2008 வரையில் இருக்கக்கூடிய 3 மகாராஷ்டிரத்தினுடைய பேக்வர்ட் கமிஷன்களும் இது பேக்வர்ட் இல்லை அப்படி என்று சொல்லி இருந்தார்கள். ஆனால் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நடத்திய மிகப்பெரிய போராட்டமும், குறிப்பாக அவர்கள் விவசாயிகளாக இருப்பதும், விவசாயம் மிக நொடிந்து வருவதும், அந்த விவசாயம் நொடிந்து வந்ததனால், ஏன்னா ரிசர்வேஷனில் எதிர்நிலை எடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட சிபிஐ சிபிஎம் கூட அவர்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அதான் இதில் முக்கியமாக உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர்கள் திராவிட இயக்கம் போல ரிசர்வேஷனுக்கு ஆதரவான நிலை எடுப்பவர்கள் என்றால் உறுதியாக சொல்ல முடியாது, அது பல்வேறு, ஏனென்றால் அதை பற்றி விவாதத்துக்கு போக வேண்டாம். இதுதான் இந்த பிரச்சனையில அப்படி சொன்னதை 2014 தடை இருக்கு. அப்ப 2018 மீண்டும் பட்னாவிஸ் ஒரு சட்டம் போடுறாரு, சட்டம் போட்டு அந்த சட்டத்தின் மூலமாக அவர்கள்
அவங்க வந்து 16% ஏற்கனவே 52% அங்கே வேலையில இடஒதுக்கீடு இருக்கிறது. பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், அதான் பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர், இன்னும் சில கேட்டகரியனோட டொமாடிக்கிறாங்க, ஊர் சுற்றிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரியான ட்ரைப்ஸ் அப்படின்ற கூடியவர்களுக்கெல்லாம் கூட மொத்தம் 52% அங்கே இடஒதுக்கீடு இருக்கிறது. கல்வியில் இவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு இருக்கிறது, பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர், பின்தங்கியவர்களுக்கெல்லாம். அதில் 16% இவர் மராத்தாவுக்கு என்று தனி இடஒதுக்கீடு கொடுத்து அவர்கள் உண்டாக்குறாங்க. அதை உயர்நீதிமன்றம் வந்து அதை சரி என்று சொல்லி, அதே நேரத்தில் 16% என்று சொல்லி, வேலையில் 13%, 53-63 ஆகும், கல்வியில் 12%, 50-12 ஆகும் என்று அவர்கள் தீர்ப்பளித்தார்கள். அந்த தீர்ப்பிற்கு மேல் உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு சென்றது. உச்ச நீதிமன்றத்திலே அது இந்த உயர்நீதிமன்றத்திலும் கூடுதலாக ஒரு வாதம் வைக்கப்பட்டது. அது குறிப்பாக 2-3 வாதங்களை குறிப்பிட்டு சொல்லணும். முதல் வாதம், இது மேற்சொன்ன மண்டல் தீர்ப்புக்கு விரோதமானது. மண்டல் தீர்ப்பு 50% என்ற ஒரு கேப்பை, ஒரு சீலிங்கை வச்சிருக்கு, ஒரு உச்சவரம்பை வைத்திருக்கிறது. அதற்கு மேற்கொண்டு கொடுக்கணும்னா வெரி எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கணும். அது இல்லை இது அப்படி என்பதும், இந்த மராத்தா சமூகம் ஒரு சோசியலி அண்ட் எஜுகேஷன் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் ஒரு பின்தங்கிய சமூகமும் இல்லை என்பதும், அவர்கள் கல்வியில் வேலை வாய்ப்பில் குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கிறார்கள் என்றும் அங்கே வாதிடப்பட்டது. உயர்நீதிமன்றம் அதை நிராகரித்தது. ரெண்டாவது வாதம் என்னன்னா, ரெண்டாவது வாதம் அவங்க சொன்னது வந்து இது, அதை வந்து உயர்நீதிமன்றம் இந்த எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கு, ஏன்னா அவர்கள் வந்து மகாராஷ்டிராவுடைய ஜனத்தொகையில் 30% இருக்க, ஒரு அவங்க புள்ளி விவரத்தை இதுக்காக எடுக்கிறாங்க, கெய்க்வாட் கமிஷனுக்காக எடுக்கிறாங்க. 30% ஏற்கனவே ஒரு 50%+ மொத்தம் 83% பின்தங்கிய வகுப்பினர் இருக்காங்க. அதனால இது வந்து சரியானது என்ற முடிவுக்கு அவர்கள் வருகிறார்கள். ஏன் ரெண்டாவது வாதம், இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸ் என்று அவர்கள் சொன்னார்கள் மும்பை உயர்நீதிமன்றம். ரெண்டாவது காரணமாக அவங்க சொன்னப்பட்டது, இந்த சட்டம் வருவதற்கு முன்னால், 2018 வருவதற்கு முன்னால் அந்த அரசமைப்பு சட்டத்துல 102 திருத்தம் செய்யப்பட்டது. அதுதாங்க மிக முக்கியமான திருத்தம். அந்த திருத்தத்தின் மூலமாக 342A என்ற ஒரு பிரிவு சேர்க்கப்பட்டது. 304 338B என்ற ஒரு பிரிவு சேர்க்கப்பட்டது. அதே மாதிரி 366 விளக்க பிரிவு ஒன்றும் சேர்க்கப்பட்டது. அந்த இந்த மூன்றினுடைய சாராம்சம் என்னன்னா, அது யார் ஒரு பின்தங்கிய வகுப்பினர் என்பதை தீர்மானிக்கும் உரிமையை மாநிலங்களில் இருந்து மத்திய அரசுக்கு மட்டுமே என்பதாக ஆக்கிவிட்டது. இதுதான் அடிப்படை. இப்போது இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னா, அதை வந்து உயர்நீதிமன்றம் அது இல்லை, மாநிலங்களும் அது மாநிலத்துக்கான லிஸ்ட்டை, மாநிலத்துக்கான பேக்வர்ட் கம்யூனிட்டியோட லிஸ்ட்டை அவர்கள் தயாரித்து கொண்டு அவர்களுடைய அந்த மாநிலத்துக்கான வேலை, அந்த மாநிலத்துக்கான கல்வி, மாநில அரசின் கட்டுப்பாட்டு இருக்கக்கூடியது பண்ணலாம் அப்படி என்று சொன்னதை இப்போது உச்ச நீதிமன்றம் இல்லை, இந்த அரசமைப்பு சட்டத்தின் விளைவாக மாநிலங்களுக்கான உரிமை காலியாகி போச்சு, எல்லா மாநிலங்களுக்கான உரிமையும் ஒரு பின்தங்கிய வகுப்பு சம்பந்தமாக முடிவெடுக்கும் உரிமை இவர்களுக்கு கிடையாது. ஒரே ஒரு சந்தேகம், இப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து மற்ற 3 நீதிபதிகள் குறிப்பா ஹேமந்த் குப்தா, ரவீந்திர பாட், என்னன்றா வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இதே நீதியரசர்களை வந்து பாத்தீங்கன்னா, அசோக் பூஷனும் அப்துல் நசீர் ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சமூக மற்றும் பொருளாதார அடிப்படையில பிற்படுத்தப்பட்ட பிரிவினர்ல மாற்றம் பண்றதுக்கு மத்திய மாநில அரசுகள் ரெண்டு பேருக்குமே அதிகாரம் இருக்கு. சமூக பொருளாதார அடிப்படையில பிற்படுத்தப்பட்டோர் கொடுத்த பட்டியலை வந்து மத்திய அரசு புதுசா வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. சோ வேறுபட்ட தீர்ப்புகளா கொடுத்திருக்காங்களே. நல்ல கேள்வி கேட்டீங்க. ஒரு வழக்குரைஞர் அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கு தான் அந்த மாதிரியான விவரங்கள் தேவை. ஆனால் சட்ட முறைமை என்னவென்றால், மெஜாரிட்டி என்ன சொல்றாங்களோ அதான், மண்டல கூட 7 சொல்றாங்க, 2 சொல்றாங்க, 2 சொல்றது சரியாகாது. 7 சொல்ற தீர்ப்பு தான் கட்டுப்படுத்தக்கூடிய தீர்ப்பு, கட்டுப்படுத்தும் அரசாங்கத்தையும் அனைவரையும் கட்டுப்படுத்தும், அது ஒரு சட்டம் மாதிரி. எனவே 3 சொன்னதனால்தான், அதுல 5 மராத்தாவை பொறுத்தவரையில் ஒழிச்சிட்டாங்க. மராத்தாவை பொறுத்தவரையில் எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்சஸ் இல்லை அப்படி என்று சொல்லிவிட்டார்கள். இவர்கள் உரிய அளவில் அவர்கள் பணியில், அரசு பணியில் இருக்கிறார்கள்
என்றும் அரசாங்கம் என்ன என்ன நான் என்னை பொறுத்தவரையில் அவர்கள் சொல்ற கருத்திலே எனக்கு உடன்பாடு இல்லை. ஏனென்றால் உயர் பதவியிலே, அதில் குறிப்பாக நான் கேட்கிறேன், அந்த தீர்ப்பிலே எத்தனை பேர் உயர் நீதிமன்ற நீதிபதிகளாகவும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாகவும் அதில் இருக்கிறார்கள் என்ற விவாதமே இல்லை. அதே போல ஐஏஎஸ்ஐ பொறுத்தவரை அவர்கள் 30% மக்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் வந்து 10 பேர் 50 தானே ஓபன் காம்படிஷன், 50 ஒரு 10% 50 என்ன அர்த்தம், 100க்கு 5 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். 100 ஐஏஎஸ் ஆபீசர் இருந்தா மராத்தா சமூகத்தில் 5 பேர் இருந்தா அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷனா? அதுக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லுது அரசமைப்பு சட்டம் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனை கொடுக்கல. ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் என்பது எஸ்சி எஸ்டிக்கள் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி பதவிகளுக்கு தானே ஒழிய இங்கே ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் இல்லை. அடிக்குவேட் என்பது வந்து ஏதோ இருக்கிறார்கள் அவர்கள் இல்லாமலே இல்லை என்று சொல்வது வந்து என்னன்னா அவர்கள் ஒரு வார்த்தை கூட சொல்றாங்க 50% மேலே அந்த உச்சவரம்பு இல்லாமல் எவ்வளவு நாள் வைக்கலாம் என்று வந்தால் 68% என்றோ 65% என்று வந்தால் இங்கே ஒரு சாதிய ஆட்சி நடைபெறுமே தவிர ஜனநாயக ஆட்சி நடைபெறாது என்கிறார்கள். நான் சொல்கிறேன் 50% என்று இவர்கள் சொல்வதன் மூலமாக மேல் சாதியின் ஆட்சி தான் இப்போது இங்கே நடைபெறுகிறது. அதற்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இன்றைக்கு குறிப்பாக எங்கள் நீதித்துறையில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றங்களிலும் உயர் நீதிமன்றங்களுக்குரிய நீதிபதிகளை பற்றிய விவரங்களை பாருங்கள். பார்த்தால் தெரியும் உயர் சாதியினர் தான் 90 விழுக்காடு இருக்கிறார்கள் என்பதை, அதிலும் குறிப்பாக பிராமணர்கள் அதில் மிக பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். எனவேதான் இதை கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை என்பது என்னுடைய முக்கியமான கருத்து. நீங்கள் கேட்டது கேள்விக்கு விட்டு நம்ம விலகி செல்கிறோம். அதிலே 3 நீதிபதிகள் சொன்னதுதான் சட்டம், 2 நீதிபதிகள் அதாவது அசோக் பூஷனும் அப்துல் காதரும் இருவரும் அவர்கள் அப்துல் நசீர் அந்த 2 நீதிபதிகளும் மத்திய அரசின் அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, அரசமைப்பு சட்டத்திலே அந்த திருத்தம் 342A 338B 366 இந்த விளக்கத்துக்கான அந்த பிரிவு இருக்கு 366 26C என்று நினைக்கிறேன். இவைகளில் ஏற்பட்ட இந்த திருத்தங்கள் மத்திய அரசின் லிஸ்டுக்காகத்தானே தவிர மாநிலத்தினுடைய உரிமையில் தலையிடாது என்று இருவர் சொல்கிறார்கள். ஆனால் மூவர் அவர்கள் சொல் அந்த நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்று தனியாக தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். அந்த இதுல இன்னொரு சந்தேகம் இருக்கு எனக்கு. இந்த 3 பேர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் 2 பேர் இப்படி சொன்னாலுமே கூட 5 பேருமே ஒரு விஷயத்துல உடன்பட்டு போறாங்க. இது வந்து ஒரு பேக்வர்டு கிளாஸ் சொல்லவே முடியாது, இது ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம் சொல்லவே முடியாதுங்கிறதுல ஒரு ஒன்னா தானே குரல் கொடுக்கும். ஒன்னா இருக்காங்க அது மராத்தா சமூகத்தினுடைய ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். என்னை பொறுத்தவரையில் மராத்தா சமூக பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய வீர சிவாஜி நாடகத்தை ஒப்பிட்டு பார்த்தால், ஏனென்றால் சிவாஜி ஒரு சூத்திரன், ஒரு விவசாயி, அவன் சத்திரியன் அல்ல. எனவே அவனை அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள் மேல்தட்டு மேல் சாதியினரும் அவனை அரசனாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே காசியிலிருந்து ஒரு பெரிய புரோகிதரை வரவழைத்து இவனை சத்திரியனாக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நடந்ததுதான் அந்த அண்ணாவினுடைய கதை. எனவே இந்த மராத்தா சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் சூத்திரர்கள், அவர்கள் விவசாயிகள். விவசாயம் இன்று சுத்தமாக நசிந்து போய்விட்டது. ஒரு விவசாயியை போய் 10 ஏக்கர் வச்சிருக்கவனை கேட்டா சொல்லுவான், 10 ஏக்கர் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு ஒரு 20,000 ரூபாய் பியூன் வேலை, பெரிய வேலை வேணாம், பியூன் வேலை அரசாங்கத்தில் கொடுத்தா போதும் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறது. எனவே இதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இன்னைக்கு ஒரு குறிப்பாக அவர்களில் மிக பெரும்பாலோர் சூசைட் பண்ணிக்கிறாங்க என்று வரக்கூடிய, அதாவது தற்கொலை செய்து கொள்கிறார்கள் வறுமையின் காரணமாக, விவசாயி நலிந்ததாக என்று சொல்லும் போது அந்த சமூகத்தை பின்தங்கிய சமூகம் இல்லை என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சாதிய அம்சங்களையும் கணக்கில் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. 13/7/2010 வந்து உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. அந்த தீர்ப்புல வந்து தமிழ்நாட்டுல 69% இடஒதுக்கீடு செல்லும், இருந்தாலும் அடுத்த 1 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு பெறுவோரோட எண்ணிக்கையை நீங்க வந்து உறுதி பண்ணணும், அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க, ஆணை கொடுத்திருந்தாங்க. இப்போது வரைக்கும் அது நடத்தப்படல. இப்போது சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்துல அமைய இருக்கக்கூடிய புதிய அரசாங்கம் இருக்கிறதா, அல்லது எப்படி இதை வந்து பாதுகாப்புங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல 9th ஷெட்யூல்ல இருக்குது, எதுவும் பிரச்சனை வராது அப்படின்னு அமைதியா இருக்கலாம்? இன்றும் 69% வந்து
அந்த மண்டல் தீர்ப்பு, அது இந்திரா சகானி தீர்ப்பு என்று சொல்வார்கள், அந்த நீதிபதிகள் தீர்ப்பு, இந்திரா சகானி தீர்ப்பிற்கு இல்ல, நமது எளிமையாக புரிந்து கொள்வதற்காக அதை மண்டல் தீர்ப்பு என்று சொல்லலாம். அந்த மண்டல் தீர்ப்பிற்கு, அந்த மண்டல் தீர்ப்பிற்கு விரோதமானது என்று உச்ச நீதிமன்றத்தில் போட்ட வழக்கு 27 ஆண்டுகளாக இன்றும் நிலுவையில் இருக்கிறது ஐயா. அதான் வச்சு அதை அடிப்படையா கணக்கு வச்சுக்கணும். அதனால இன்னும் அந்த வழக்கு கத்தி தொங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த அவர்களுக்கு ஒரு பேராயுதமாக இந்த தீர்ப்பு இப்போது இருக்கிறது. என்ன தீர்ப்பினுடைய சாராம்சம் என்னன்னா, அந்த தீர்ப்பில் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அத்தனை லிஸ்டும் ஒரே நிமிடத்தில் காலியாகி தூளாகி போயிடும். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கும் என்பதால் நாங்கள் மத்திய அரசு ஒவ்வொரு மாநிலங்களுக்கான பின்தங்கிய வகுப்புக்கான பட்டியலை தயார் செய்யும் வரை அதை இடைக்காலமாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி இல்லாமல் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்ல கூட ஒரு எந்த முடிவு, இப்ப 10.5% வன்னியருக்கு கொடுக்க வேண்டும் என்று எடுத்தாலும், அருந்ததியருக்கு கொடுக்க வேண்டும், 3% உள்ளுவதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலும், இஸ்லாமியருக்கு இதையெல்லாம், இது மாதிரியான முடிவுகளை எல்லாம் எடுப்பதற்கு, கொள்கை முடிவுகளை நீங்கள் மத்திய அரசினுடைய முடிவு இல்லாமல் நீங்க எடுத்துட முடியாது. அந்த 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 கமிஷன், இப்ப இருக்கக்கூடிய நேஷனல் கமிஷன் சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் அது குடியரசு. எனவே மாநில அரசு, அதாவது எல்லாவற்றையும் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பது, கல்வியை கொண்டு போய் சேர்க்கிறார்கள், விவசாயத்தை கொண்டு போய் சேர்க்கிறார்கள், இப்போது சட்டம் ஒழுங்கை கூட என்ஐஏ என்பதன் மூலமாக கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள். இப்போது நினைத்தால் பீமா குர்கான் வழக்கை அதானே செய்தார்கள். பாட்னாவை சேர்ந்த போது மகாராஷ்டிர காவல்துறை புலன் விசாரணை செய்தது, ஆனால் அடுத்து ஆட்சி மாற்றம் நடந்தவுடன் அதை என்ஐஏவுக்கு மாற்றி விட்டார்கள். இப்போ தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீடு பிரச்சனை வராம இருக்கணும்னா என்ன செய்யணும்? வராம இருக்கணும்னா அந்த 102வது அரசமைப்பு திருத்தம் இருக்கிறதே, அதற்கு திருத்தம் கோர வேண்டும். அதிலே என்ன சொல்லணும்னா, மாநில எந்த விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டும், அதாவது அந்தந்த மாநிலங்களை பொறுத்தவரை எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கணும், அதாவது 60, 65, 57 என்பதை அவர்கள் மாநிலங்களே முடிவு செய்யலாம் சொல்லணும் என்பதை சொல்ல வேண்டும். அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய யார் பின்தங்கிய வகுப்பினர் என்பதை அந்த மாநில அரசினுடைய உத்தியோகத்திற்கும் அந்த மாநில அரசினுடைய கல்விக்கும், ஏற்கனவே இப்போது எல்லாம் தனியார் மயமாக்கி விட்டார்கள் எல்லாத்தையுமே, இன்னைக்கு எதுவும் இல்லை, இருக்கிற கொஞ்சம் இதில் கூட இன்று ரிசர்வேஷன் என்பது, இடஒதுக்கீடு என்பதை கேள்விக்குறியாக ஆக்கிவிட்டார்கள். என்ன கேட்டா, இந்த உயர் நீதிமன்றம் இருக்கிறது பாருங்கள், 2018லயும் தடை கொடுத்தது, 2018ல தடை கொடுத்தது அந்த வழக்குக்கு. அதே நேரத்தில் இறுதியாக சொன்ன உடனே இப்போ உச்ச நீதிமன்றமும் தடை கொடுத்தது. எனவே 2014 மகாராஷ்டிரா மாநிலம் சட்டம் போட்டாலும் அதன் பயன் மராத்தா கம்யூனிட்டிக்கு போகல. அதே மாதிரி மண்டல் தீர்ப்பிலும் மண்டலுடைய விபி சிங்குடைய அறிக்கைக்கு, விபி சிங் வந்து வேலைக்கு தான் சொன்னார், அந்த அறிக்கைக்கு தடை கொடுத்தது உச்ச நீதிமன்றம். அந்த தீர்ப்பு வர வரையில தடை கொடுத்தாங்க, ஆனால் 10% மேல் சாதியினருக்கான இடஒதுக்கீட்டுக்கு தடை கொடுக்கவில்லை. எனவேதான் இவர்களுடைய இந்த இந்த விஷயங்கள்லாம் விவாதிக்கப்பட வேண்டும். அது எனவே இதற்கும் அதற்கும் தொடர்பு இல்லை என்று சொல்ல முடியாது. இதை ஏனென்றால் அவர்களே உட்கார்ந்துகிட்டு என்ன சொல்றாங்க, உயர் நீதிமன்றத்திற்கு, உச்ச நீதிமன்றத்திற்கு, மருத்துவ படிப்பு என்றால் உயர் படிப்பிற்கு, மிக பெரிய பல பதவிகளுக்கு, உயர் பதவிகளுக்கெல்லாம் ரிசர்வேஷன் பொருந்தாது என்று உயர் சாதியினரே உட்கார்ந்து மேலே உட்கார்ந்து அவர்களே தீர்மானித்துக் கொள்கிறார்கள். அவர்களே அதிகாரியாக இருந்து தீர்மானித்துக் கொள்கிறார்கள், அவர்களே நீதிபதியாக இருந்து தீர்மானித்துக் கொள்கிறார்கள். எனவேதான் இந்த நியமனம் இருக்கிறது பாருங்கள். இந்த நியமனம், இங்க ஒரு வாரிசு கூட இங்கே அரசியலில் வர வேண்டும் என்றால் அவர் போட்டியிட்டு மக்களின் செல் ஓட்டு பெற்றுதான் வர வேண்டும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நியமனத்துக்கு வரக்கூடியவர்கள், நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் மொத்தம் 34 நீதிபதிகள், 7 பேர் ஓய்வு பெற்றுட்டாங்க, 27 பேர் இருக்காங்க. 27 பேரில் ஒருவர் கூட பின்தங்கிய வகுப்பினர் இல்லை, ஒருவரும் பிசி ஓபிசி சேர்ந்தவர் கிடையாது, சேர்ந்தவங்க இல்லை, ஒருவர் தான், ஒருவர் வந்து பட்டியல் இனத்தவர், அது கூட 10 ஆண்டுகள் பொறுத்து நியமிக்கப்பட்டார், 10 ஆண்டுகள் அவர்கள் இல்லாமல் இருந்தாங்க. ஒருவர் இஸ்லாமியர், ஒருவர் கிறிஸ்தவர், போக 24 பதவிகளில் மீதி அத்தனையும் உயர் சாதி, அதிலே 17லிருந்து 20 வரை வாக்குனர்களை கொண்ட ஒரு அமைப்பாக இன்னைக்கு உச்ச நீதிமன்றம், அதே தான் உயர் நீதிமன்றங்களும், எல்லா உயர் நீதிமன்றங்களும் எடுத்துக்கொள்ள, தமிழ்நாடு பார்க்கும் போது காங்கிரசும் சரி பாஜகவும் சரி இதற்கு ஆதரவு தான் கொடுக்கறாங்க. உச்சநீதிமன்றம் எப்படி இருக்காங்கன்றீங்க? உச்சநீதிமன்றம் அப்படிதான் இருக்கிறது. எனவேதான் நான் சொல்கிறேன், அதற்கெல்லாம் தடை கொடுத்தவர்கள் இதுக்கு தரல அப்படி என்பதும்,
அப்போது மண்டல் தீர்ப்பிலே 27% தான் பிரச்சனை இருக்கு, ஆனால் 50 விழுக்காடு 50% என்ற கேப்பை நிர்ணயிக்கிறார்கள். கிரிமிலேயர் என்பதை அவர்கள் நிர்ணயித்தார்கள். கிரிமிலேயர் என்பதும் அரசமைப்பு சட்டத்திலே இல்லை. இவர்கள் யார் கிரிமிலேயர் என்பதை நிர்ணயிப்பதற்கு? சட்டத்தில் மாற்றம் கொண்டு வரட்டும், கான்ஸ்டியூஷன்ல மாற்றம் கொண்டு வரட்டும், கான்ஸ்டியூஷன்ல எந்த திருத்தமும் இல்லாமல் இவர்கள் செய்கிறார். உண்மையில் கிரிமிலேயர் என்பதை 1951 அப்போது இருக்கக்கூடிய அரசமைப்பு அவை 52 தான் முதல் பாராளுமன்றம் நடக்குது, அந்த முதல் அரசமைப்பு சட்டம் திருத்தம் வந்தபோது கிரிமிலேயர் என்பதை நிராகரித்தது. 241 அந்த உறுப்பினர்கள், அந்த அவையின் உறுப்பினர்கள் கிரிமிலேயரை நிராகரித்தார்கள். 7 தான் ஆதரித்தார்கள். அந்த 7 ஒருத்தர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி, அப்போது காங்கிரஸ்ல இருந்தார், ஜனசங்கம் ஆரம்பிக்கல. எனவே பாராளுமன்றம் நிராகரித்ததை உச்ச நீதிமன்றம் ஏன் கொண்டு வருதுன்னா, உச்ச நீதிமன்றத்தில் இருப்பவர்கள் நியமனதாரர்கள். எனவேதான் நான் சொல்லுவேன், இப்போ இருக்கக்கூடிய பிஜேபியும் மோடியை கூட நான் ஒத்துக்கொள்ளலாம், உச்ச நீதிமன்றத்தை வந்து என்னால் ஏற்றுக்கொள்வது மிக சிரமமாக இருக்கிறது. ஏனென்றால் போடிக்கு நாம் ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கலாம், நாம் இங்க ஒரு போராட்டத்தை நடத்தலாம், ஆனால் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக சொன்னால் கண்டெம்ட் என்பது உங்கள் மீது பாயும். இன்னைக்கு பாம்பேயில இருந்து அங்கே கன்வில்கர் என்ற நீதிபதி இருக்கிறார், அவர் பிராமணர். சந்திரசூட் என்ற நீதிபதி இருக்கிறார், அவர் பிராமணர். அதுக்கு இப்போதுதான் ஒரு போன வாரம் ஓய்வு பெற்ற போப்டே மகாராஷ்டிரவர், அவர் பிராமணர். கவாய் என்கின்ற ஒருவர் பட்டியல் எடுத்தவர். எனவே இந்த மராத்தா எங்க இருக்கிறார்கள்? ஓகே, எத்தனை பேர்? கண்டிப்பா நீங்க சொல்லக்கூடிய, நீங்க சொல்லிருக்கக்கூடிய விஷயங்களும் சரி, இதுக்கு கொடுத்து விளக்கமும் சரி, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களும் கூட தமிழக அரசு திமுக வந்து இதை மேல்முறையீடு செய்யணும், அவர்களுக்காக நாம குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முக்கியமான தீர்ப்பை ரொம்ப ஒரு ஆழமான ஒரு புரிதலோடு அடைச்சு சொல்லியிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் எங்களோட இணைப்பில் வந்து தலைப்பின் கீழாக உங்களுடைய வருகினம் கருத்து பேசுவது கொடுத்துக்கு மிக்க நன்றி. அரிதா அரிபரணமனையா, ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடி பறக்கத்து நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.